வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்க்கான ரிவைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இது எண்ணிலேருந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10/2/2023 நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டென்னரை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வழங்குறாங்க. ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதுக்கான மெச்சூரிட்டி கால்குலேஷன் என்ன, டெபாசிட் லிமிட் என்ன, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், ஸ்கூல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற பேங்கோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இது மாதிரி எல்லா தகவலும் இருக்குது. தேவைப்படுறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அதாவது டிஎம்பி, இந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைவேட் செக்டர் பேங்க். கிட்டத்தட்ட மோர் தென் 100 இயர்ஸாக வந்து இந்த பேங்க் வந்து இருக்குது. அண்ட் இதில் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இப்போத்திய ரிவைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னன்றது பார்க்க போகிறோம். கூடவே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் நார்மலாக இருக்கிற டென்னரை விட இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு வந்து நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் எண்ணெயிலேருந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10/2/2023 நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது. அண்டு பொதுவாக ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே நமக்கு வந்து ஒன் ஆஃப் த சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும், அட் த சேம் டைம் நமக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை ரைஸ் பண்ணதுனால எல்லா பேங்க்ஸுமே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதிகப்படுத்தி வழங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸும் நிறைய கொடுத்து அதுக்கு இன்னும் கூடுதல் வட்டியும் வந்து வழங்குறாங்க. ஸோ இது மூலமா வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஃப்ளெக்சிபிளான டென்னரும் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளால் வாங்க முடியும். ஸோ என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இந்த பேங்க்கோடது இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கணும்னா இதில் வந்து இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப மினிமம் அமௌண்ட்டாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 2 crores வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இப்போ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்ட் இதில் கொடுத்துருக்கிற டென்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 days 10 years வரைக்கும் இருக்குது. ஸோ நமக்கு ஷார்ட் டைமில் வேணும் அப்படின்னா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது நமக்கு ஷார்ட் டைம் ஒரு வாரம் ஒரு மாதம் நமக்கு நம்ம பணம் வந்து இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்றப்ப அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்றப்ப அதுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அதுவே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடும்போது நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஷார்ட் டைமில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறத விட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறப்ப அதிகமான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஜென்ரல் பப்ளிக்கை விட உங்களுக்கு 0.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க சில பர்டிகுலர் டென்னர்ஸ்க்கு வந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் நம்ம கொடுத்துக்கலாம். ப்ரீ மெச்சூர் க்ளோஷர், இன்கேஸ் உங்களுக்கு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது, நீங்கள் டெபாசிட் பண்ணது க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் என்னவோ பேங்க் சொல்கிறத நம்ம வந்து பே பண்ண வேண்டியது வரும். அண்ட் இப்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன டென்னர்ஸ் இருக்குது, ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம். ஸோ டென்னர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 7 days 120 days வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு 5.25% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஜென்ரல் சிட்டிசன்றது 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.25%. அண்ட் சீனியர் சிட்டிசன்றவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5.25% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது 121 days லெஸ் தென் 1 இயருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கும் அதே 6% கொடுக்குறாங்க. அதாவது 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. 1 இயர் அண்ட் அபவ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னப்போ தான் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அந்த அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து வழங்குறாங்க.
அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுமே பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.25% 7 டேஸ்க்கே கிடைக்குது. இதே நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா 3-4% மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. பட் அந்த பணத்தை வந்து நம்ம அந்த ஷார்ட் டைமுக்கு எஃப்டியில் போடுறப்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 300 டேஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்னாலே அந்த ஸ்பெஷல் எஃப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான டென்னோர் வந்து இந்த 300 டேஸ் தான். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த டென்னோருக்கு தான் கிடைக்குது. அண்ட் இதில் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 8% கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 8.50% வந்து கொடுக்குறாங்க. ஸோ மற்ற எல்லா டென்னரை விட நமக்கு இதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அதுவும் ரொம்ப ஷார்ட் டைமில். ஸோ நம்ம லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறதோட ஷார்ட் டைம்லேயே நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அண்டு சீக்கிரமாக நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுத்த அப்புறமா அந்த டைமில் எந்த டென்னரில் நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ நம்ம திரும்பவும் வந்து ரெனுவல் பண்ணிக்க முடியும். ஸோ ஷார்ட் டைம்லேயே நமக்கு அதிகமான வட்டி வந்து இந்த டென்னரில் கிடைக்குது. அண்ட் 1 இயர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25% கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 7.75% கொடுக்குறாங்க. ஸோ 1 இயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனை விட சீனியர் சிட்டிசனுக்கு எல்லா டென்னோர்லேயும் வந்து 0.5% அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அபோவ் 1 இயர்லேருந்து லெஸ் தென் 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% கொடுக்குறாங்க. அண்ட் 2 இயர்ஸ்லேருந்து லெஸ் தென் 3 இயர்ஸ்க்குள்ளே டெபாசிட் பண்ணப்போ நமக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75%, சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 7.25% வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.50% கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 7% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போடணும். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் எஃப்டி போட்டிருக்கீங்க, அந்த மெச்சூர் பீரியட் முடிஞ்சிருச்சு, திரும்ப ரெனுவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பொருந்தும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணி பார்த்து எந்த டென்னோருக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஒரு மெச்சூரிட்டி கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். என்ன அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்ட்டு இந்த மெச்சூரிட்டி கால்குலேஷன் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டிருக்கேன். இது வந்து இந்த ஸ்பெஷல் எஃப்டி சொன்னாலியா 300 டேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 300 டேஸ் டென்னோருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த 300 டேஸ் டென்னோருக்கு 1 லாக் ரூபீஸ் டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டென்னோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் 8% வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப 1 லாக் டெபாசிட் பண்ணும்போது அந்த 300 டேஸ்க்கு நமக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 6,575 ரூபா வந்து கிடைக்கும் ஜென்ரல் பப்ளிக்கு. இதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு 8.50% இன்ட்ரெஸ்ட் இந்த 300 டேஸ் டென்னோருக்கு. அப்போ 1 லாக் ரூபீஸ் டெபாசிட் பண்ணும்போது சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும், 6,986 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண அப்புறமா 300 டேஸ் முடிஞ்சு மெச்சூரிட்டி அப்போ பார்த்திங்கன்னா 300 டேஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம டெபாசிட் பண்ண அந்த 1 லேக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து மெச்சூரிட்டி வேல்யூவாக கிடைக்கும். இதே வந்து 5 லேக் ரூபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி மட்டும் அவங்களுக்கு அந்த 300 டேஸ்க்கு 32,876 ரூபா கிடைக்கும். அண்டு மெச்சூரிட்டி அந்த 300 டேஸ் முடிஞ்ச அப்புறமா டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூவாக கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா 5 லேக் ரூபீஸ் டெபாசிட் பண்ணும் போது அவங்களுக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 34,931 ரூபா கிடைக்கும். பிகாஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8.5%. ஸோ அதனால் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அந்த 300 டேஸ் முடிஞ்ச அப்புறமா மெச்சூரிட்டி வேல்யூவாக அவங்களுக்கு டெபாசிட் பண்ண 5 லேக்ஸும் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 34,931 சேர்ந்து மெச்சூரிட்டி வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் மூலமா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.